வணக்கம் தமிழக மக்களுக்கு ஜூலை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை முக்கிய செய்திகளை வாங்க இப்போ டுடே ஹெட்லைனாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஸ்ரீநியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்தியன் டூ திருப்படத்தை முடித்து கொடுக்காமல் இயக்குனர் சங்கர் வேறு படங்களை இயக்க தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது பொது முடக்கத்தால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று சத்துணவு வழங்க ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் சுகாதாரத்தின் தரத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்த வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை அளிக்கும் வகையில் சுகாதார திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் நீதிபதி ஏகே ராஜன் குழுவுக்கு எதிரான பாஜக வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி மனு தாக்கல் கரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் தொற்று குறைந்தாலும் மருத்துவ கட்டமைப்பு குறைக்கப்படாது கூடங்குளத்தில் புதிய அணு உலைகள் அமைப்பதை கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பேருந்துகளை இயக்குவது கோயில்களை திறப்பது குறித்து அரசு முடிவு செய்யும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேலும் நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது பேருக்கு கொரோனா தொற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் மூணு மாதங்களில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய ஏன் உத்தரவிடக்கூடாது உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கேள்வி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று காலை எட்டு மணி முக்கிய செய்திகளை நம்ம டுடே ஹெட்லைனாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்